அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் நல்ல ஹெல்தியான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் இது அது பார்க்கலாம் சுக்குமல்லி காப்பி நல்ல ரெஃப்ரெஷிங்கான சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரிங்க் இது ஒரு கப் அளவுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்கும்ல அந்த கப்பில் ஒரு கப் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தம்ளர் நார்மலாக இருக்கிற காஃபி தம்ளரை விட பெரிய தம்ளர் இருக்கும்ல அந்த மாதிரி பெரிய தம்ளரில் ஒரு தம்ளருக்கு மல்லி தனியா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அடுப்பு கம்மியாக வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அடுப்பு அதிகம் பண்ணிட்டு வறுக்கலாம் கூடவே சுக்கு சுக்கு பாருங்க ஒரு ரூபாய்க்கு வாங்குறோம்ல அந்த மாதிரி சின்ன பாக்கெட்டில் இருக்கும்ல அது அது வந்து சுக்கு வந்து கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் சும்மா ஒரே ஒரு தட்டு தட்டிட்டு வச்சுருக்கேன் அடுப்பு மீடியமில் இருக்கட்டும் ட்ரையாக ஆஃப் வருத்திட்ருக்கேன் ஆயிலெலாம் எதுவும் போடாமல் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலர் தேஞ்ச் ஆகிற டைமில் சுக்கு சேர்க்குறேன் அது கூடவே ஒரு பத்து ஏலக்காய் ஏலக்காய் பாருங்கள் அந்த தோல் வந்து எடுக்கலை ஜஸ்ட் அது அப்படியே எடுத்துருக்க அப்படியே பிச்சு வச்சிருக்கேன் தோல் வந்து உரிச்சி எடுக்காம அப்படியே பிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் தோலோடு போட்டுடலாம் ஏன்னா இது அப்புறம் வடிச்சு தான் வடிகட்டி தான் சாப்பிட போகிறோம் அதனால் தோலோடையே போடலாம் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம டெய்லி ஒன் ஒரு கப்பு குடிக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு பத்து நாளுக்கு வரும் ஒரு தம்ளர் தனியா போட்டால் ரெண்டு பேர் குடிக்கிறதா இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கலாம் அப்பப்போ செஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனையோட சூப்பராக இருக்கும் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா அந்த தனியாக வந்து ஆறுனதுக்கப்புறமா கோர்ஸாக பவுடர் அதாவது கொரன்னு பவுடராக அரைச்சி வச்சுருந்தேன் அது பாருங்கள் ஒரு ஹிப்ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த சுக்குமல்லி காப்பியோட பொடி இந்த தம்ளர் நார்மல் காஃபி குடிக்கிறோம்ல அந்த தம்ளர்ல ஒன்றரை தம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இது அப்படியே அடுப்பு பற்ற வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் அந்த கொத்தமல்லி காப்பியோட அந்த வாசனை மனம் எல்லாமே அப்படியே இறங்கும் அந்த தண்ணியில் அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் கொதிக்க கொதிக்கவே பாருங்க நல்ல ஒரு கொதி வருது அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க இந்த எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசா இருக்கிற ஃபில்டர் இருக்கும்ல வடிகட்டி அதுலயே வடிச்சுக்கலாம் டீ வடிகட்டி வடிச்சா அதிகம் கீழே இறங்காது ஏன்னா இந்த தனியா அந்த திப்பி திப்பியா இருக்கும்ல அதனால பாருங்க இப்போ வந்து ஒன்றரை தம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன் இப்போ ஒரு தம்ளராக சுண்டி இருக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க அப்பதான் கரெக்டாக சுண்டி அந்த டேஸ்ட் வந்து அதில் இறங்கி சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இத வந்து பிளெயினா அப்படியே குடிக்க முடியாது ஏன்னா ரொம்ப காட்டா ஒரு மாதிரி இதா இருக்கும் அதனால வந்து பணம் வெள்ளம் நார்மல் வெல்லம் நார்மல் ஒயிட் சுகர்லாம் கூட போடலாம் பொதுவாகவே ஒயிட் சுகர் வந்து அவ்வளோ நல்லதில்லை அதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிங்க்குக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து தேனோ இல்லை நார்மல் குண்டு வெள்ளமோ சேர்க்குறத விடவும் பனை வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க இந்த நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து இந்த டேஸ்ட்டும் வந்து ப்ராப்பரான சுக்குமல்லி காப்பி அப்படிங்கிறதோட டேஸ்ட் வந்து அந்த பனை வெள்ளத்தில் தான் எக்ஸ்ட்ராவாக கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து அப்பா வீட்டில் ரெகுலராக காலையில் நாங்கள் குடிப்போம் சின்ன வயசுல எல்லாம் வின்டரில் சளி பிடிக்காமல் காய்ச்சல் வராமல் அது மாதிரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் இது ஸோ இது எல்லாமே ட்ரை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ